வணக்கம் நண்பர்களே, பஜாஜ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து 125 சிசி செக்மெண்ட்டில் ஒரு புது பைக் வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதிலையும் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா கூட வந்து போட்டி போட போகிறாங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய காஸ்ட்லியான பைக்லாம் இல்லை, பட்ஜெட் விலையில் வரக்கூடிய ஒரு 125 சிசி பைக் தான். ஸோ என்ன பைக்கு, அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அதை பற்றியும், அதே மாதிரி ஆக்டிவாவில் பார்த்தீங்க அப்படின்னா 7G வந்து வரப்போகுது, 6G வந்து பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருக்கு, 7G என்னென்ன இருக்கும் இதை பற்றியும், அதே மாதிரி ஹைப்ரிட் பைக் ஒன்று வந்து வரப்போகுது, பெட்ரோல் எலக்ட்ரிக் ரெண்டுலேயுமே அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ ரேஞ்ச் போகும் இதை பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பஜாஜ். பஜாஜில் வந்து ஒரு பல்சர் ஹிட் அடித்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 110 சிசி, 100 சிசி, 125 சிசிலாம் பெரிய அளவில் வந்து ஹிட்டு வந்து கொடுக்கல. அதுலேயும் இந்த 125 சிசி மார்க்கெட் வந்து ஹோண்டா கிட்ட தாங்க வந்திருக்கு, ஏன்னா ஷைன் அவங்கக்கிட்ட இருக்குது, அடுத்து ஹீரோ கிளாமர் வந்து அவங்கக்கிட்ட வந்திருக்கு. இப்போ அந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பஜாஜ் வந்து புதுசாக வந்து கிளம்புறங்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்கக்கிட்ட வந்து CT 110X வந்து இருக்குது, அந்த பைக்கை 125 சிசி கேட்டகரியில் வந்து கொடுக்க போகிறாங்க, அதுவும் வந்து பட்ஜெட் விலையில். விலை என்ன அப்படிங்கிறத நான் வந்து அப்புறமா வந்து சொல்கிறேன். முதல்ல அந்த பைக்கை பற்றி சொல்லணுன்னா, ஆல்ரெடி ஒரு சில டீலர்ஸ்கிட்ட பைக் வந்து வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிசைன் வைஸ் வந்து பைக் எப்படி இருக்குன்னா, முன்புறத்தில் பார்த்தோன்னா பிடிக்கிற மாதிரி இருக்குது, ரவுண்டு ஹெட்லாம்ப் வந்து வருது, அந்த ஹெட்லாம்பை சுற்றி ஷீல்டு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கம்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ வந்து ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி வெஹிக்கிள் மாதிரி வந்து ஒரு பில்டப்பை பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. வி ஷேப்பில் டிஆர்எல் வந்து வருது, லைட்டிங் வந்து ஹாலஜனாக இருந்தால் கூட அந்த லைட்டு செட்டப்பில் பஜாஜ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரிப்பு பேடு வந்து கொடுத்துருக்காங்க, ஃபியூவல் டேங்க்குக்கிட்ட மட்டும்தான் கலர் வந்து வருது, மற்ற எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பிளாக் கலரில் தான் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுக்குறாங்க, சீட்டு வந்து ரிப்புடு பட்டனில் சீட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்ஜின் கார்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நீட்டான லுக்கில், நல்லா டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இன்ஜின் கார்டும் வந்து கொடுக்குறாங்க. சைடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 125X அப்படிங்கிற நேம் வந்து ஸ்டிக்கர் வந்து வருது. ஃபியூவல் டேங்க்கில் வந்து சிடி அப்படின்னு மட்டும்தான் வந்து போட்டிருக்காங்க. இன்ஜின் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, பெரும்பாலும் இன்ஜின் வந்து பல்சரில் என்ன இன்ஜின் இருக்கோ அதே இன்ஜினை கொடுப்பதற்கான சான்ஸாக வந்து இருக்குது. ஸோ பின்னாடி வந்து ரேக் வந்து வருது, கிராப் ரயிலும் வந்து ஸ்டைலிஷான கிராப் ரயிலாக வருது. பின்னாடி வந்து ரேக்கு கிராப் ரயில், முன்னாடி வரக்கூடிய ஃபியூவல் டேங்க்கில் அந்த ரப்பர் பேடு, இது ரெண்டும் மட்டும்தான் பழைய 110X என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. மற்றபடி ஓவராலாக பார்த்தோன்னா வண்டி வந்து நீட்டான ஒரு லுக்கில் வந்துருக்கு. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 80,000 ரூபாய், ஆல்ரெடி வந்து 110X ஒரு 66,000 ரூபாயில் வந்து ஷோரூம் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். பட் புதுசாக வரப்போகிற 125 சிசியில் வரப்போகிற சிடி 125X வந்து 80,000 ஷோரூம் ப்ரைஸில் வந்து வரப்போகுது. ஷைனுக்கும் கிளாமருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி பஜாஜ் வந்து கொண்டு வராங்க. ப்ளஸ் வந்து மைலேஜ் பற்றி பஜாஜ் வந்து சொல்லலை, கண்டிப்பாக சிடிங்கிறப்ப நல்ல மைலேஜ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு 65+ மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எந்தளவுக்கு இந்த பைக் வந்து ஹிட் அடிக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்டிவாவில் 7G, ஆக்டிவாவில் 6G வந்து இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, சேல் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மே மாதம் ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக விற்பனையான ஸ்கூட்டர்களில் ஆக்டிவா வந்து கிட்டத்தட்ட 150,000 ஸ்கூட்டர்ஸ் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க, 110 சிசி ப்ளஸ் வந்து 125 சிசி இந்த ரெண்டுலையுமே. பட் அதுவே வந்து ஜூபிட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து 2.5 சிசியும் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு 60,000 தான் வந்துருக்கும். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்தளவுக்கு ஆக்டிவா ஹிட் அடித்த ஒரு ஸ்கூட்ரு. இப்போ ஆக்டிவாவில் வந்து புதுசாக 7G வரப்போகுதுன்னா என்னென்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ஹோண்டா வந்து ரெண்டு டீசர் ஃபோட்டோ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது டீசர் ஃபோட்டோவில் வந்து அந்த ஃப்ரண்ட் ஆப்ரன் தெளிவாக வந்து தெரியுது, அதில் வந்து ஒரு கோல்டனு பேஜ் இந்த காம்பினேஷனில் வந்து இருக்குது. 6G எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் வந்துருக்கு, பட் கலர் காம்பினேஷன் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு விதமாக வந்து வரலாங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6G வந்து ஸ்பெஷல் எடிஷனாக இது வரலாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது வந்து 7G வந்து வரலாம். இப்போ வந்து கலர் காம்பினேஷன் புதுசாக வந்து வருது, கோல்டன் கலர் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து ஃபுல்லாக வந்து டிஜிட்டலில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோடு சேர்த்து எல்இடி லைட்டிங் வந்து வரலாம், அதாவது ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து எல்இடியில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப கன்சோல் வந்து சேஞ்ச் ஆகுது, கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, லைட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் எல்இடிக்கு எல்லாம் வந்து மாறுது. ஒரு 5,000-7,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து கூடுதலாக நம்ம வந்து 7G வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஃபைனலாக வந்து கவாசாக்கி. கவாசாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பைக்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இன்னொன்று வந்து ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள்.
ரெண்டாயிரத்தி 2025க்குள்ளே 10 எலக்ட்ரிக் பைக்ஸை வந்து சேலுக்கு வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவாசக்கி வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி வந்து போயிட்டுருக்காங்க. அதில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு 8 hours வந்து எண்டூரன்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க. அந்த ஈவெண்ட்டில் ரெண்டு பைக்கை ஷோ பண்ணாங்க. ஒன்று எலக்ட்ரிக் வண்டி. இந்த எலக்ட்ரிக் வண்டி எதை பேஸ் பண்ணி இந்த எலக்ட்ரிக் வண்டி வந்து கொடுத்துருக்காங்கன்னா Z250 பேஸ் பண்ணி ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பவர், எவ்வளோ வந்து ரேஞ்ச் வந்து போகும், என்ன பேட்டரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொல்லலை. ஜஸ்ட்டு இந்த டைப்லாம் இப்படி தான் பைக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக இருக்க மாடலை ஷோ வந்து பண்ணாங்க. அடுத்து இன்னொன்று வந்து ஹைப்ரிட் மாடல். ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெட்ரோல்லையும் ஓடும் எலக்ட்ரிக்லையும் ஓடும். எப்படி அப்படின்னா பெட்ரோலுங்கிறப்ப 650cc இன்ஜின் வந்துருக்கு, ப்ளஸ் வந்து பின்னாடி வீலில் பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஜின்லேயும் ஓடும் பெட்ரோல்லையும் வந்து ஓடும். ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நிஞ்சா 400 மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபுல் ஃபேடு லுக்கில் தான் பைக் வந்து இருக்குது. இப்போ இது எவ்வளோ தூரம் போகுங்கிறத அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. 650cc அப்படிங்கிறப்ப நார்மலாக நமக்கு வந்து ஒரு 20-25 மைலேஜ் வருதுன்னா, ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து வருது, அதன் மூலமாக ஓட்டுறப்ப ஒரு கவாசக்கி பைக் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ரேஞ்சு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும்ல. கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்போ இந்த ரெண்டு மாடலை எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கவாசக்கி வந்து சேலுக்கு வந்து கொண்டு வரலாம். மற்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து கவாசக்கின்னு வந்து சொல்லலை. ஸோ லான்ச் ஆன பிறகு டீட்டெயில்ஸ் பற்றி ஃபர்தராக நம்ம வந்து பேசுவோம். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.